இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வயலட் கொய்யா, பீட்ரூட் கொய்யா, ரெட் கொய்யா அந்த மாதிரி சொல்ல பழக இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ இது வந்து ஒரு கொய்யா வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பிளான்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வாங்கும்போது எந்த ஒரு பிளான்ட்டையுமே வாங்கும்போது இது நல்லா இருக்குமா, மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாமா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, சின்ன குழந்தைங்கள் சாப்பிடுவாங்களா? மாடித்தோட்டத்தில் வளர்க்குற ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிடுங்கிறதுக்காக ரொம்ப வந்து நுணுக்கமான முறையில் கவனிக்கப்பட்டு ஒவ்வொருத்தவங்களாலேயும் ஒரு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வத்தை வந்து அதில் உட்கொண்டு அந்த மாதிரி இது தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து பிளான்ட் வாங்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளை வந்து சேலுக்கு கொண்டு வரும்போது பிளான்ட் வந்து எங்கே போனாலும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நம்ம வந்து கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயலட் கொய்யாவும் இந்த மெத்தடு படி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேலுக்கு வந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து கொண்டு வரும்போது நல்லா இனிப்பாக இருக்கும், ஸோ வந்து கொஞ்சம் பெருசாக வரும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வயலட் கொய்யாங்கிறது பீட்ரூட் கொய்யா இந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதாவது திருச்செந்தூர், இப்போ நம்ம திருச்செந்தூரில் தான் நம்மளோட பிரான்ச் வந்து இருக்குது. ஸோ திருச்செந்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி சரௌண்டிங்லேயே ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பிளான்ட்ஸை வந்து ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய தோட்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா வகையான பழமரங்கள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மக்கிட்ட வாங்கின நிறைய பிளான்ட்ஸுமே உள்ளே வச்சுருக்காங்க. அதை வந்து வீடியோ ஷூட்க்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். நம்ம அவங்கக்கிட்ட வாங்கின பிளான்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தப்போ வந்து டேரெக்டாக போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். போனப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா பழம் வந்து நல்லா பெருசு பெருசாக நிறைய செடிகள்லாம் இருந்தது. அதில் நான் ஒவ்வொரு பதிவாக அடுத்தடுத்த பதிவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வயலட் கொய்யா பார்க்குறீங்க இல்லையா. இந்த பழத்தை வந்து நம்ம வந்து பிச்சு சாப்பிடையே நமக்கு கொடுத்தாங்க. ஸோ எடுத்து சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது அந்த பழத்தோட டேஸ்ட்டு நாக்கிலேருந்து என்றைக்குமே பெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த பழம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப இனிப்பாகவும் அந்த பழத்தோட டேஸ்ட்டு நாக்கிலேருந்து போகவே போகாது, அந்த அளவுக்கு நல்லா அற்புதமான டேஸ்ட்டு கொய்யா பழத்தில் அப்படி ஒரு டேஸ்ட்டு இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொய்யாலே ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப டேஸ்டான வெரைட்டி அப்படின்னா நான் வந்து சொல்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்து வயலட் கொய்யாவை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கொய்யா அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் இன்னும் நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் கூட இந்த கொய்யாவில் வந்து இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து டெய்லி வந்து கண்டிப்பான முறையில் இந்த பழத்தை வந்து கொடுக்கலாம். நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதா இருந்தால் இந்த இந்த வயலட் கொய்யாங்கிற இது செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டே 24x24 க்ரோ பேக்கில் வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பேரல், ப்ளூ கலர் பேரல் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து வெளியில் வந்து கிடைக்குது, பிளாஸ்டிக்கு இதில் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி இதில் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து ஹோல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக போட்டு நம்ம மாடியில் வந்து வைக்கிற மூலமா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஈல்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எதிர்பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்தை வந்து நம்ம நல்லா சூப்பராக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணுற ஒன்று தான். நம்ம வந்து பூவை வந்து 1.5 வருஷத்தில் உதுத்து விடுவோம், ஆனால் அவங்க வந்து உதுத்து விடலை. உதுத்து விடாமல் அதோட டேஸ்ட்டை பார்த்துக்கோன்னு நினச்சிருந்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 10 பழம் வரைக்கும் இதில் வந்து இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா பறிச்சிருக்காங்க. இது ஒரு 4 பழம் நம்ம போகும்போது 4-5 பழம் வந்து இருந்தது. ஸோ போய் பறிக்கும்போது அதோட பழத்தோட டேஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா சூப்பராக இந்த செடியை வந்து நான் ரொம்ப நல்லாவே பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்கு கொடுக்குறேன். அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயலட் கொய்யா அப்படிங்கிறதுல இருக்கிற பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்குன்னு உண்டான பிளான்ட்டுக்குன்னு உண்டான பேக்கிங் மெத்தட் படி நம்ம வந்து அனுப்பி வைப்போம். உங்களுக்கு கையில் பிளான்ட் கிடைக்கும்போது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத எங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து அனுப்பலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கும்போது பிளான்ட் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அனுப்பி வைப்போம். அடுத்தடுத்து போடுற வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளான்ட் ஒன்று வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காமல் போய் வெப்சைட்டில் போய் வாங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு இதுவரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.